ஈஸி இட்லி சாம்பார் சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கங்க, அதில் 4 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட 2 வெங்காயம், 1 துண்டு பெருங்காயம், 2 பச்சை மிளகாய், 1 பூண்டு, அது கூட 2 டேபிள்ஸ்பூன் பாசிப்பயிறு. இப்போ இது கூட 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை 5-6 விசில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. 6 விசில் வச்சா இப்போ பருப்பு எப்படி வந்துருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்க, பருப்பு வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒன்றா நல்லா வெந்து வந்துடுச்சு. இதை ஒரு மத்தோ கரண்டியோ வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்குங்க. சாம்பார் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயை ஹீட் பண்ணி அதில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து இந்த சாம்பாரப்பை தாளிச்சு விட்டுடலாம். இப்போ நம்ம சாம்பார் தாளிச்சு விட்டாச்சு. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், சாம்பார் பொடி, கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவிக்குங்க. ஈஸி இட்லி சாம்பார் ரெடி.